வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயும் நானும் பிளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெஜிடேரியன் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்தியான லன்ச் மெனுவாக தான் இருக்கும். என்ன சமைக்க போகிறேன்னு சொல்கிறேன். வந்து காரக்குழம்புங்க, நல்லாயிருக்கும். அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இந்த பிடிக்கறனை இதில் ஊறி அந்த கிழங்கு சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். அடுத்தது எல்லா காய்கறியும், வாழைக்காய், கருணக்கிழங்கு, சேமக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸ், அவரைக்காய், இதெல்லாம் போட்டு வச்ச அவியல். அடுத்தது பருப்பு ரசம் பண்ணியிருக்கேன். காரக்குழம்பு இருந்தால் அதுக்கு அப்பளம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே அவியல் அப்பளம் வச்சு காரக்குழம்போடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிடிக்கிறனா காரக்குழம்பு வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் காரக்குழம்பு செய்யும்போது நல்லாயிருக்கும். இது ஒரு சிலர் காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. சமையல் வடகம் சேர்த்துக்கலாம். குழம்புக்காக பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுனா சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த அளவு வதங்கும் போது நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சமைக்கிற பொருள் எல்லாமே பொங்கலுக்கு நம்ம காய்கறி நிறைய வாங்கியிருப்போம் இல்லையா, அதில் மீந்தத்தெல்லாம் தான் வச்சு செய்கிறேன். பிடிக்கறனை வந்து பூஜைக்கு சூரிய பகவானுக்கு வச்சு பூஜை பண்ணுறதுக்கு வாங்குவேன். அந்த பிடிக்கறனை வந்து நம்ம இன்னும் ரெண்டு மூணு நாள் வச்சோம்னா ஒரு மாதிரி ஆகிடும், இப்போ இருக்க மாதிரி டேஸ்ட் இருக்காது. அதுக்காக அதை தான் நான் எனக்கு வேக வச்சு குழம்பு வைக்க போகிறேன். வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த பிடிக்கறனை குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தும் போது குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மூடி வைக்கலாம். அப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும். மூடி வச்சாலும் ரெண்டு முறை நான் எடுத்து கலந்து விட்டேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தக்காளி இந்தளவு சாஃப்டாகிருக்கு. இப்போ இருக்கு மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. நம்ம சாதாரணமாக காரக்குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான். அதில் வந்து நம்ம புடிக்கரணை போட போகிறோம், அவ்வளோதான். இது குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க, அது ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன். ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து என்ன செய்வேன்னா, புளி ஊற வைக்கும் போதே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து ஊற வச்சுருவேன். அப்போ நம்ம கரைக்கும் போது புளி நல்லா வந்துடும் ஜூஸ்லாம். அதுக்காக நான் எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் செய்வோம். அதே கவனத்தில் நான் போட்டுட்டேன். அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இதில் நான் உப்பு நான் ஏற்கனவே சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த பிடிக்கறன குழம்புக்கு புளியோட டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு திறந்து பார்த்துருவோம். குழம்பு நல்லா கொதிச்சு இந்தளவு திக்காகணுங்க. இவ்வளோ திக்காச்சுன்னா போதும். இது பிடிக்கறனுங்க. உருளைக்கிழங்கு வேக வைப்போம் பாருங்கள். அந்த மாதிரி தான் வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான சைஸில் பீஸ் போட்டுக்கலாம். அதெல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இந்த பிடிக்கறனை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சீசனில் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்குகிற டைமில், சீசன் டைமில் வாங்குகிற எந்த பொருளுமே நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இது வாங்கி நம்ம அடிக்கடி செய்யணும். குழம்புல இருந்து ஊறி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மூடி வச்சிடலாங்க. இந்த கிழங்குலையும் உப்பு புளிப்பு காரெல்லாம் ஊறணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். இப்போ நம்ம போட்டதுக்குனா கிழங்கோட கலரெலாம் நல்லா மாறி இருக்கு பாருங்கள். இந்த குழம்புல இருக்க உப்பு புளிப்பு காரமெல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இந்த குழம்பு வந்து டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் தான் சேருங்க, இல்லைனா வெல்லம் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். வேண்டாம்னா விட்டுடுங்க. இது திக்காக இருக்குங்க குழம்பு. கொஞ்சம் குழம்பு ஊற்றினோம்னாலே நல்லா நிறைய சாதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொதி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேஸ்டை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு மனமாக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பை இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அவியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அவியல் செய்துக்கலாம். அது இந்த சட்டியில் தான் செய்ய போகிறேன். அவியலுக்கு வந்து நான் புதுசாக காய்கறி எதுவும் வாங்கலைங்க. பொங்கலுக்கு மீண்ட காய்கறிகளை வச்சு தான் நான் இன்றைக்கி அவியல் செய்ய போகிறேன். அவரைக்காய் இருக்குது, பீன்ஸ் வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காய்கறி எல்லாம் நம்ம வச்சோம்னா ரெண்டு நாள் ஆனால் ஒரு மாதிரி இப்போ இருக்க டேஸ்ட் இருக்காது. இப்போவே ரெண்டு நாள் ஆயிடுச்சு வாங்கி, அதனால் நம்ம உடனே செய்கிறது தான் நல்லது. இதெல்லாம் கருத்து போயிடும் அப்படின்றதுக்காக வாழைக்காவும் கத்திரிக்காயும் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக வேகிற காய்கறி தான். அவியலுக்கு ஒரு சிலர் மஞ்சள் பொடி போடுவாங்க, ஒரு சிலர் போட மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் கலர் அழகாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்ப்பேன். அவியலுக்கு வந்து உப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நான் கல் உப்பு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இது மட்டும் இல்லைங்க, காய்கறி நான் வந்து சேமக்கிழங்கு கருணக்கிழங்கு இதை வந்து நான் பருப்பு வைக்கிறதுக்காக குக்கர் வச்சேன். அதனால் வந்து அதுலேயே போட்டு கொஞ்சம் ஒரு வேக்காடு வேக வச்சு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் இல்லையா இதில் போட்டோம்னா. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேமக்கிழங்கும் கருணக்கிழங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில். ஒரு முக்கால் வேக்காடு தான் இருக்கும். நம்ம இது காய் வேக ஓரளவு வெந்ததுக்கப்புறமா இதை சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். காய்கறி எல்லாம் கொஞ்சம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்து தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோங்க ஒரு கப்பு, அதை சேர்த்துக்கலாம். அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம். இது பசும்பாலில் வீட்டில் துவைக்கிற தயிருங்க, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்காது. அரை கப் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் தயிரெலாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கணுன்றது கிடையாது, அதுவும் சட்டியில் இருக்கிறதுனால சூடு நல்லாவே இருக்கும். கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவியல் செய்யணுன்னு பிளான் பண்ணேன்னா நான் காய்கறி வாங்க போகும்போது வெள்ளை பூசணிக்காய் இதெல்லாம் கூட நான் வாங்குவேங்க. அதெல்லாம் போட்டு செய்யும்போது அவியல் இன்னும் சூப்பராக இருக்கும். இது பொங்கலுக்கு இருந்த காய்கறி வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இப்படி செய்திருக்கேன். இந்த அவியலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவியலுக்கு தாளிக்கணும், தாளிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணதும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த கேஸ் ஸ்டவ் எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு குழிக்கரண்டி வச்சுருக்கேன். அவியலோட ஸ்பெஷலே தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது தான், அதனால் நம்மளும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எடுத்து இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்க அவியலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். கம்ம கம்மன் தேங்காய் வாசனையோட ஹெல்தியான அவியல் ரெடி ஆயிடுச்சு. அவியல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரசத்துக்கு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, பெருங்காயம் போட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே மீதி எல்லாம் பொரிஞ்சிடும். அவ்வளோதான். இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் வந்து ரசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதில் ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோ ரசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்பளம் மட்டும் பொரிச்சிக்கலாம். அப்பளம் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேங்க, காஞ்சிட்ருக்கு. அப்பளம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சஃபீர் அமுதன் சேனல் சிஸ்டர் வந்து இந்த அப்பளம் வந்து போ மாதிரி அழகாக பொரிப்பாங்க, டிசைன் பண்ணி. ஆனால் பொரிச்சது இது வரைக்கும் நமக்கு காமிச்சதில்லை. பொரித்து பிளேட்டில் வச்சதை நான் பார்த்துருக்கேன். அது எப்படி செய்யணும்னு ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சாதம் வைக்கிறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலைங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ததெல்லாம் என்னெல்லாம் செய்திருக்கோன்றதை பார்க்கலாம். நம்ம என்னெல்லாம் சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாமா? சாதம் வச்சுட்டேன். சாதம் வச்சதை நான் வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் வந்து பிடிக்கரணையில் காரக்குழம்பு. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அடுத்தது வந்து எல்லா காய்கறியும் சேர்த்து அவியல். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இன்றைக்கி பொங்கலுக்கு வாங்கின காய்கறி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு தான் நான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். அப்புறம் ரசம் வச்சுருக்கேன்.
கூடவே அப்பளமும் பொரிச்சிருக்கேன். சைவ சமையல் தான், இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்ல காம்பினேஷன். இந்த காரக்குழம்புக்கும் அவியல் அப்பளம்லாம் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு நாளைக்கு செய்து பாருங்கள். எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது தான். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சஞ்சய்மானம் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.